ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான ஹோம்மேட் கத்திரி வத்தல் குழம்பு. நான் ஏற்கனவே இந்த வத்தல் வந்து வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் பொன்னிறமா. அதுக்கப்புறம் இதே எண்ணெயில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டும் நல்லா சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்குங்க. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கினாதான் குழம்பு வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே புளி குழம்புலாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றணும், அதே சமயம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்க்குறேன். ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி போட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ தக்காளி போட்டு நல்லா எகையும் நான் வந்து வதக்குறேன். ஓரளவுக்கு வதங்கிட்டு பூண்டு சேர்க்குறோம். ஒரு 10 பூண்டு பல் வந்து சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். அந்த வத்த குழம்புக்குள்ள கரெக்டான டெக்ஸ்சர் வந்து இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுல தான் இருக்குது. ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இனிமேல் நம்ம என்ன சேர்க்கணும்னு பார்ப்போம். மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு. மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறோம். இதையும் நல்லா வதக்கணும். ஸோ அந்த மிளகாவோட காரம், அந்த மஞ்சத்தூள் வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குனிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கரெக்டாக வரும். ஸோ இப்போ நமக்கு அந்த ஆயில்லாம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம செஞ்ச கத்திரி வத்தல் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இதோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஐ பட்டனில் தரேன், என் ஸ்க்ரீனில் கூட இருக்குது. ஸோ கட்டாயம் மறக்காமல் பாருங்கள். இப்போது கத்திரி வத்தல் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் மல்லிப்பொடி சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ கத்திரி வத்தல் இப்போ வேகணும். இந்த மல்லிப்பொடி போட்டதுக்கப்புறம் பச்சை வாசனை போகணும். நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா அழகாக அது பாட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் குக் ஆயிரும். ஸோ வெல்லம் வந்து ஒரு தூண்டு, இது மூடி வைக்கிற டைமில் நீங்கள் வெல்லம் போட்டிங்கன்னா இந்த புளி குழம்புக்கான தனி சுவை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கத்திரி வத்தல் போட்டதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நமக்கு குழம்புக்கான அந்த கரெக்டான பதம் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் வந்து தேங்காய் அரைக்கிறது அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். புளிக்கரைசல் நல்லா ஒரு உங்களுக்கு புளி குழம்புக்கு தகுந்த அளவு புளி ஊற போட்டுக்கோங்க. நான் வந்து நல்லா ஒரு பெரிய மல்லிக்காய் சைஸ்க்கு வந்து புளி போட்டு அதோட புளி கரைசல் வந்து இருக்கிறேன். ஸோ புளி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு சூப்பரான குழம்பு ரெடி. லாஸ்ட்டாக உப்பு போடுங்க, கெடுக்காமல் இருக்கும். அப்போ தான் இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வத்த குழம்பு ரெடி. தேங்க்யூ.